தர்மியான சங்கீதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 108:12 வசனத்தை காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி இவருதான். தாவீது செய்கிற ஒரு விண்ணப்பமாய் இது காணப்படுகிறது. இக்கட்டில் எங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும் மனுஷருடைய உதவி வருதா. இப்போ இக்கட்டு என்று சொல்லும்போது எப்பக்கத்திலும் விடுதலையை காண முடியாத ஒரு சூழ்நிலை, நிர்பந்தமான ஒரு நிலைமை என்றுதான் சொல்ல வேண்டும். மனுஷர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் போது மனுஷருடைய உதவி ஒரு நாளும் கிடைக்காது. மாத்திரமல்ல, மனுஷராலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அவ்வளவு பயங்கரமான பிரச்சனைகள். கர்த்தர் ஒருவர் இறங்கி நன்மை செய்யாத பட்சத்தில் அவர்களை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. இந்த காலை வழியில் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில வந்த ஒரு இடுக்கணை குறித்து நான் உங்களோடு இந்த காலையில் பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5:19 நான் வாசிப்போம். யாத்ராகமோ 5:19. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இஸ்ரவேல் ஜன எகிப்திலே கோசே நாட்டிலே மிகுதியும் பலத்து பெறுகிறார்கள். பார்வோன் யோசேப்பை அறிந்த பார்வோன் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்புள்ளவர்களாய் மிகுந்த சுபிக்ஷமாய் வாழ்ந்து வந்தார். யோசேப்பு மரித்து போனான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அவன் பட்டத்திற்கு கடந்து வந்தான். பார்த்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியும் பலத்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படியே வளர்ச்சி அடைந்தால் நிச்சயமாய் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை பிடித்துக் கொள்வார்கள் என்று எண்ணி எவ்விதமான உபாய தந்திரம் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்விதமாக எல்லாம் இஸ்ரவேலரை ஒடுக்கும்படி, அவர்களை கட்டுப்படுத்தும்படிக்கு, அவர்கள் ஜீவனையும் அவர்களுக்கு கசப்பாய் வைக்கும்படிக்கு பிரயத்தனம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டார். எல்லா காரியமும் செய்து கொண்டிருந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்களாயிருந்தார். அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் இஸ்ரவேலர் இடுகிற கூக்குரல் கேட்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஏற்ற சமயத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த மோசேயை முட்செடியின் நடுவில் இருந்து அழைத்து அவனிடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொடுத்து, நீ போய் என் ஜனமா இஸ்ரவேலரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறவராய் காணப்பட்டார். அனுப்பப்பட்ட மோசே பார்வோனுக்கு முன்பதாய் வந்து பல அற்புதங்களை செய்து பார்த்தார். பார்வோனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த மந்திரவாதிகளும் தங்களோட மந்திரத்தினாலே அவிதமாய் செய்தார்கள். ஒரு காரியம், முதலாவது மோசே தன் கையில் இருந்த கோலை கீழே போட்டான், அது சர்ப்பமாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை கீழே போட்டார்கள், அதுவும் சர்ப்பமாயிற்று. ஆனால் ஒன்று, மோசேயினுடைய கோல் மந்திரவாதிகளுடைய கோல்கள் எல்லாம் என்ன செய்தது? விழுங்கி போட்டது. பார்த்தார்கள், அவர்களுக்கு இப்பொழுது மந்திரம் செய்ய கோல் இல்லை. இப்போ அடுத்தபடியாய் அவர்கள் செய்த காரியம், மோசே செய்த காரியம், தண்ணீரை அடித்தான், அது இரத்தமாய் மாறிற்று. ஜன மந்திரவாதிகளும் அப்படியே தங்களோட மந்திரத்தினாலே செய்தார்கள். இப்படி அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்த நாட்களிலே மோசே போய் பார்வோனிடத்தில் சொன்னான், என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படி வனாந்திரத்தில் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டான்.
நான் ஜனத்தை அனுப்பிவிட அவர் யார் என்று கேட்டான். மோசே பதில் சொன்னார், அவர் எங்களுடைய தேவன், அவரை ஆராதிப்பது வனாந்திரத்திலே, ஆகையால் ஜனத்தை அனுப்பிவிடு, அவனோ நான் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேலர் செய்த காரியம், ரெண்டு பட்டணத்தை கட்டுகிறவர்களாய் காணப்பட்டார். அந்த பட்டணத்தை கட்டுவதற்கு வேண்டிய செங்கலை அவர்கள் அறுக்க வேண்டும். ஏற்கனவே பார்வோன் செங்கலை இவ்வளவு அறுக்க, ஒவ்வொரு நாளிலும் இவ்வளவு அறுக்க வேண்டும் என்றும், அதை அறுத்து வேக வைப்பதற்குரிய வைக்கோலையும் அவன் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் பார்வோனிடத்தில் பேசின போது அவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், ஆகையினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இங்கே நாங்கள் போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னான். வசனத்தை பாருங்கள், 5:17 அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும் என்றும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள், போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை என்ன செய்ய வேண்டும். அப்போ ஜனங்கள் போய் பல இடங்களிலும் வைக்கோலை தேடும்படிக்கு போனார். அப்பொழுதுதான் அவர்கள் நினைத்தார்கள், சொன்னார்கள் வாயினாலே, ஓ தங்களுக்கு என்ன வந்தது, இக்கட்டு வந்தது, பிரச்சனை வந்தது. இப்பொழுதுதான் இதுவரைக்கும் செங்கல் அறுத்தோம், சூழுவதற்குரிய வைக்கோல் கொடுக்கப்பட்டது, இப்பொழுது அது மறுக்கப்படுகிறது. மறுக்கப்படுகிறது மட்டுமல்ல, அந்த நாட்களில் எவ்வளவு செங்கல் அறுத்து சுட்டீர்களோ அதே அளவு இன்றைக்கும் என்ன செய்ய வேண்டும், வைக்கோல் கொடுக்காத நேரத்திலும் செய்ய வேண்டும். இந்த காலை வழியில ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு நாம் பிரயத்தனப்படும் போதெல்லாம் இக்கட்டுகள் வரத்தான் செய்யும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை தான் பிரச்சனையே வரும், கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் புறப்பட்ட உடனே தான் பிரச்சனைகள் வரும். காரணம், சத்துரு தடை செய்கிறவனாய் காணப்படுகிறார். அவனோட வேலையெல்லாம் தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்க வேண்டும். அவனுக்கு ஆராதனை, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது பிடிப்பதில், அவனை ஆராதிக்க வேண்டும். ஆனால் ஒன்று, இந்த காலை வழியில ஒன்று சொல்லுகிறேன், நம்மோடு இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். அவர் பார்வோனியோட சகல தந்திரங்களையும் செங்கடல் ஆழத்தில் அமிழ்த்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரமாய் வனாந்திரத்துல கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்த போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கிரியை செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட இடுக்கண் வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இக்கட்டில் உதவி செய்வதற்கு நம்மை, நமக்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தரை போல ஒருவர் இல்லை என்பதை இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இக்கட்டிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அவர்கள் பாடல் பாடி கர்த்தரை ஆர்ப்பளித்ததை நாம், செங்கடலுக்கு அக்கறையிலே அவர்கள் நின்று பாடினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவரை குறித்து நான் சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க முடியா நான் விரும்புகிறேன். முதலாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:8 நான் வாசிப்போம். நீதிமொழிகள் 11:8, நீதிமான் இக்கட்டில் நின்று என்ன செய்யப்படுவான், விடுவிக்கப்படுவான். அப்ப கர்த்தருடைய ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே யார் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இக்கட்டுகளிலிருந்து என்ன கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவது, நாகூமின் புஸ்தகம், நாகூம் 1:00 யோனா மிகா நாகும் 1881, 7:00 கத்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர் இக்கட்டு நாளில் எப்படிப்பட்டவர், அரணான கோட்டை, பாதுகாப்பு. நன்றாய் கவனியுங்கள். முதலாவது, அவர் விடுவிக்கிறவர்,
ரெண்டாவது அவர் என்ன செய்கிறவர், பாதுகாப்பு எழுகிறவர். மூன்றாவது ஆபகூக்கின் புஸ்தகம், ஆபகூக்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தை பாருங்கள். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதறுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கள் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என்ன பிரச்சனை வந்தாலும், இக்கட்டுகள் வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்தபடியாக சங்கீதம் 37:39 வசனத்தை வாசிப்போம். 37:39, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அப்ப இக்கட்டு நேரத்தில் கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். 32 சங்கீதம் 7 வசனத்தை பாருங்கள். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்ப இக்கட்டு காலத்தில் அவர் என்ன செய்கிறவர், விலக்கி காக்கிறவர். ஆகையால இந்த காலை வழியில தேவ ஜனங்களுக்கு தான் இக்கட்டுகள் வருகிறது, இன்றைக்கும் இக்கட்டுகள் காணப்படுகிறது. கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி பல விதங்களில இக்கட்டுகள் வந்தாலும், ஒன்று கர்த்தர் நிச்சயமாகவே இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் விடுவிக்கிறவர், அவர் அரணான கோட்டை, அவர் இளைப்பாறுதலை தருகிறவர், அவர் அடைக்கலமானவர், அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். இக்கட்டு நாளில நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் மாத்திரம். மனுஷருடைய உதவி விருதா, கர்த்தர் இறங்கி செயல்படுவாரானால் இக்கட்டுகளை உண்டு பண்ணுகிற எல்லா வல்லமைகளும் நொறுங்கி போகும். நாம் சமாதானத்தோடு இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க வழி உண்டாகும். ஆகையால் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி ரட்சித்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் போது இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் அபிதமாயிருக்கு நம்ம ஊருக்கு உதவி செய்வாராக. ஆமென். Thank you.